ஹலோ நாட்டிஸ், நான் மேட் பர்னி அண்ட் இது மேட் திங்ஸ். மேட் திங்ஸ் எந்த மாதிரி ஷோ அப்படின்னா, இட் இஸ் சம்திங் சிமிலர் டு அ ஸ்டாண்ட் அப் காமெடி ஷோ. ஸோ லெட் மீ ஜம்ப் இன் டு த ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் மேட் திங்ஸ். வாழ்க்கையில் செம ஃபன்னியான மூமெண்ட்ஸ்லாம் நடக்கும். அப்படி தான் எனக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஊரில் கோயில் திருவிழா நடக்கும்போது, கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி வந்துடுவோம். நான் கோயிலுக்கு போக மாட்டோம், பக்கத்தில் குளம் இருக்கும், குளத்தில் திருவிழா டைமில் தண்ணிலாம் இருக்காது. குளத்தில் பசங்க ஒரு 5-6 பேர் போயிட்டு சும்மா அங்கேருந்த கம்பு இதெல்லாம் போட்டு தீயை போட்டு சுற்றி உட்காந்து கதை பேசிகிட்ருக்கோம். அப்படி உட்காந்து பேசிகிட்ருக்கோம். அன்றைக்கி நைட்டு ஒரு 10-11 மணிக்கு மேலேயே இருக்கும், பேசிகிட்ருக்கோம். அது பெரிய குளம், சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நல்லா தெரியும். ஆனாலும் தூரத்தில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குற மாதிரி இருக்குன்னு ஃப்ரெண்டு என்னை கூப்பிட்டு காட்டுறான். ஆமாம், எனக்கும் கேட்டுச்சு. அப்புறம் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம், ஆமாம் ஏதோ கேட்குது அப்படின்னு பேசிகிட்ருக்கோம். அப்போது நான் பார்க்குறேன், ஒரு ஏதோ தூரத்தில் ஒரு உருவம், பிளர்டாக ஏதோ ஒன்று கருப்பாக யாரோ இருந்த மாதிரி இருக்குது, மனுஷன் யாரோ இருந்த மாதிரி இருக்குது, ஏதோ இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் கண்டிப்பாக அங்கே யாருமே இருக்க வாய்ப்பு இல்லை, ஆனால் ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறேன். ஆமாம், அவனுங்களும் பார்க்குறாங்க, ஆமாம் இருக்குது இருக்குன்னு எல்லோரும் பேசிக்கிறேன். எங்களுக்குள்ளே ஒருத்தன்ட்ட மட்டும் சொல்கிறேன், அவனை கூப்பிட்டு காட்டுறேன், ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான். இல்லை இருக்கு, ஒன்றும் இல்லையே, அங்கே இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு திருப்பி காட்டுறேன். திட்டுறான் பயங்கரமாக, அந்த மோனை இந்த மோனை அப்படி இப்படின்னு போட்டு கேட்டவன் அதை போட்டு என்னை திட்டுறான். எனக்கா ஒன்றும் புரியல, எதுக்கு நம்மளை திட்டுறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உடனே டக்குன்னு வாங்க எழுமுங்க அப்படின்ட்டான். எழுமிட்டு எல்லாம் தீயை போட்டுட்டு இருந்தோம், பேசிகிட்டு இருந்தோம் ஜாலியாக. எழுமுங்க, பேயுள்ள ஒன்றும் இல்லை, வாங்க போகும் சொல்லிட்டு நான் எழுப்பி விட்டேன் எல்லாத்தையும். சரி எழும்போன்னு எழும்பி சரி போகணும்னு கிளம்புனா ஓடுறான், மொதல் ஆளாக ஓடுறான், குடு 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 குடுக்குன்னு ஓடி குளத்து சென்டரில் இருந்தோம் கரை வரைக்கும் ஓடிட்டான். என்னாச்சு தெரியல, எல்லோரும் ஓடியாச்சு குடு குடுன்னு, பயத்தில் வேறு இருந்தவன் எல்லோரும் ஓடியாச்சு. ஓடி போயிட்டு அவன்ட்டு என்ன எதுக்கு ஓடி வந்தேன்னு கேட்டால், ஆமாம் நானும் பார்த்தேன், இங்கே ஒரு உருவம் இருந்துச்சு. உருவம் இருந்துச்சுன்னா அப்போ சொன்னேன், நம்மளை கெட்ட வரத்து போட்டால் பேய் பக்கத்தில் வராது, அதான் கெட்ட வரத்து போட்டு திட்டி விட்டு வந்துட்டேன். அது இன்ன வரைக்கும் மறக்க முடியாது, செமையான மூமெண்ட். ஸ்கூல் படிக்கும்போது நான் ஒரு பஸ்ஸில் போவேன், எப்போவும் அந்த பஸ்ஸில் டிக்கெட்டு வந்து 7 ரூபா இருக்கும். எனக்கு ஆமாம் 7 ரூபா. அப்போது 10 ரூபா கொடுத்தேன்னா 2 ரூபா சில்லறை கொடு அப்படின்னு கேட்பாங்க. சில்லறை இருந்தால் கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன், 5 ரூபாய் சேஞ்சர் கேட்பாங்க. அப்போது ஒரு நாள் அதே மாதிரி பஸ்ஸில் ஏறுறேன், 10 ரூபா கொடுக்குறேன், டிக்கெட்டு தராங்க, தந்துட்டு 2 ரூபா கொடு அப்படின்னு, 2 ரூபா சில்லறை இல்லைங்க. சில்லறை இல்லையா? எனக்கா என்னடா சில்லறை இல்லைன்னா எதுக்கு இவ்வளோ ரியாக்ஷன் கொடுக்குறாரு, எனக்கு ஒன்றும் ஓடலை. இப்படியே மேலே எங்கேயும் பார்த்தாரு, சரி இனிமேல் வரும்போதுதா அப்படின்றாங்க. எது வரும்போது தரணுமா என்னங்க, சில்லறை இல்லைன்னா 3 ரூபாயை தந்துட்டு போயிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் டிக்கெட் எடுத்து பார்த்தா டிக்கெட்டு 12 ரூபா. ஆகா, 12 ரூபா டிக்கெட்டுக்கு 10 ரூபா கொடுத்துட்டு சில்லறை இல்லைன்னு சொல்லியிருக்கேன். எனக்கெல்லாம் நல்ல வேலை தலையில் அடிச்சு இறங்கடா மாதிரி இறக்கி விடலையேன்னு சந்தோஷப்பட்டு வந்தேன் இன்னைக்கு. அப்புறம் ஒரு நாள் காலேஜ் படிக்கும்போது, திருச்செந்தூர்லேருந்து காலேஜ் கட் அடிச்சுட்டு திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலிக்கு ட்ரெயினில் போகிறோம். ட்ரெயினில் போகும்போதே பிரச்சனை தான், சும்மா இருக்கிற ட்ரெயின் தானே, சேனை பிடிச்சி இழுப்போன் இழுத்து பார்த்து ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட மாட்டி திட்டு வாங்கி தான் திருநெல்வேலிக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு போயிட்டு திருநெல்வேலிக்கு போயிட்டு திருநெல்வேலிலேருந்து கிளம்புறோம். ஒரு 2:30-3 மணிக்கு ட்ரெயின்னு நினைக்கிறேன். அவசர அவசரமாக ஸ்டேஷன் ஓடி வரோம், ஸ்டேஷனுக்கு வந்து டிக்கெட் கேட்டோம், டிக்கெட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு ட்ரெயின் கிளம்ப போகுது அப்படின்னு தான். ஐயோ, இதை விட்டேன்னா 5-6 மணிக்கு தான் ட்ரெயின், வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகிரும், இருட்டுக்கோ மாட்டிப்போம் நம்ம வீட்டில், காலேஜ் கட் அடிச்சோன்னு இதை பிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குடு குடுன்னு ஓடுறோம். என் ஃப்ரெண்டு செருப்பெல்லாம் கலந்து வந்துருச்சு, குடு 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 குடுன்னு ஓடி எப்படியோ ஓடுற ட்ரெயினில் ஏறி எல்லோரும் ஏறிட்டோம். ஒவ்வொரு பெட்டியில் ஏறணும், எல்லோரும் வந்து ஒரு பெட்டியில் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம், பதட்டமாக இருக்கும் எல்லோரும், எப்படியாவது அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி டிக்கெட் எடுக்கல. ஏன்னா அந்த ரூட்டில் வந்து டிடிஆர் அடிக்கடி வருவாங்க, டிக்கெட் எடுக்கலன்னா ஃபைன் பெருசாக கட்ட வேண்டியிருக்கும், எல்லோரும் 500 ரூபா 500 ரூபா கட்ட வேண்டியிருக்கும்னு சொல்லி எல்லாம் பதட்டமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். கேட்டு அடுத்த ஸ்டேஷனில் எப்படியா இறங்கி டிக்கெட் எடுத்துருவோம், அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி எப்படியா டிக்கெட் எடுத்துருவோம். அது ஓரமாக உட்காந்துட்டு இருந்த பாட்டி இப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு எதுக்கு இப்போ எல்லோரும் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க, போனால் போகட்டும் புதுசு வாங்கிடுங்க அப்படின்னு. புதுசு வாங்கிடுங்களா, டிக்கெட்டு தானே எடுக்க போகிறோம், எதுக்கு இப்படி பேசுகிறாங்க புரியல எங்களுக்கு. அப்புறம் பார்த்தா அவங்க விட்ட செருப்பை பற்றி பேசிகிட்டு இருந்திருக்காங்க, நாங்கள் என்னமோ செருப்பு அடுத்த ஸ்டேஷனில் போய் இறங்கி எடுக்க போகிற மாதிரி நினச்சிருந்துருக்காங்க. எங்களுக்கு தானே எங்கள் கவலை தெரியும், அந்த பதட்டத்துலேருந்து எல்லாத்தையும் கூல் பண்ணி விட்டாங்க பாட்டி. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில்
ஒவ்வொரு நாளும் கஷ்டமாக இருக்குது சோகமாக இருக்குன்னு என்ன நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் கடந்த வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம்னா நிறைய சுவாரஸ்யமான சந்தோஷமான விஷயங்கள் எல்லாருக்குமே இருக்கும். அதை ரீகலெக்ட் பண்ணி நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் சந்தோஷமாக இருந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது கண்டென்ட்டோட அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் ஸ்டார்ட் அப் பை பை ஃப்ரம் மேட் பரணி. இது மேட் டெக்ஸ்.